Dear students, the class la function group vinaisel thodi adha vachu IUPAC name adha paaka porom irukadhiley smallest alkane adu methane nama vandu hydrocarbon adu eppadi pirichirukom alkane alkene alkyne idu moonum paathirukrom the hydrocarbon la or hydrogen ku badhalaga or OH group pota kedaikira vandu alcohol nu solluvom CH3 OH இது வந்து ஆல்கஹால் னு சொல்றோம் இந்த OH குரூப்புக்கு பேரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால்ங்கற ஃபங்க்ஷனல் குரூப் இப்ப ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கறது என்ன அப்படினா மீத்தேனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் மெத்தில் ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டி வந்து வேறயா இருக்கும் இப்ப மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு OH குரூப் போட்டுறோம் அந்த OH குரூப் போடுறதனால இந்த காம்பவுண்ட் உடைய மொத்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப இந்த CH3OH ங்கற காம்பவுண்ட் உடைய ப்ராப்பர்ட்டிக்கு எந்த குரூப் ரெஸ்பான்சிபிளா இருக்கோ அத என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் வினை செயல் தொகுதின்னு சொல்றோம் இப்போ இதே இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா அந்த இடத்துல Cl இருந்தானே மெத்தில் குளோரைடு இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்டைலி டிஃபரண்டா இருக்கும் காரணம் என்ன இதுல இருக்கக்கூடிய குரூப் OH இதுல இருக்கக்கூடிய குரூப் வந்து Cl இப்போ ரெண்டுலயுமே CH3 குரூப் இருந்தாலுமே கூட ரெண்டுக்கும் டிஃபரண்டான ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு காரணம் என்ன இதுல இருக்கக்கூடிய OH குரூப்பும் இதுல இருக்கக்கூடிய Cl குரூப்பும் தான் காரணம் அப்போ ஒரு காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸை எந்த குரூப் டிசைட் பண்ணுதோ அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லி சொல்றோம் ஒரு சேர்மத்தினுடைய வினைத்தன்மையை எந்த தொகுதி நிர்ணயிக்கிறதோ அதை தான் என்ன சொல்றோம் வினை செயல் தொகுதின்னு சொல்றோம் இதுல OH குரூப் இருந்தா என்ன சொல்லணும் ஆல்கஹால்னு சொல்லுவோம் இது மாதிரி ஒரு ஆக்சிஜனோட ரெண்டு குரூப் ஜாயின் ஆயிருந்தா அது என்ன சொல்லுவோம் ஈதர் அப்படின்னு சொல்லுவோம் CHO அப்படி குரூப் இருந்ததுன்னா அது ஆல்டிஹைட்னு சொல்லணும் CO குரூப் இருந்து ரெண்டு பக்கம் குரூப் தான் என்ன சொல்லணும் கீட்டோன்னு சொல்லணும் COOH குரூப் இருந்தால் ஆசிட் அப்படின்னு சொல்லணும் கார்பாக்சிலிக் ஆசிட் NO2 குரூப் இருந்தால் நைட்ரோ அப்படின்னு சொல்லணும் CN இருந்தால் சயனைட் அப்படின்னு சொல்லணும் NH2 குரூப் இருந்தால் அமீன் அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது ஆல்கஹால் ஈதர் ஆல்டிஹைட் கீட்டோ ஆசிட் நைட்ரோ காம்பவுண்ட் சயனைட் அமீன் இது மாதிரி ஒரு எந்த குரூப் வந்து ஒரு காம்பவுண்டோடைய ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறோம் இப்போ ஆல்கஹால் இதை வந்து எப்படி IUPAC நேமிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் CH3OH CH4னா மீத்தேன் அதில் ஹச் எடுத்துகிட்டு ஒரு மெத்தில் குரூப் போட்டிருக்கோம் அப்போ CH3OH மெத்தில் ஆல்கஹால் இதுக்கு எப்படி IUPAC நேம் வைக்கிறது அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கார்பன் இருக்கு அப்போ மீத்தேன் எழுதுங்க இந்த இ எடுத்துகிட்டு ஓஎல் ஒன்று அப்போ ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப்பில் எதுன்னு ஓஎல்னு முடியும் இப்போ சேர்த்து எழுதி பாருங்கள் என்ன வரும் மெத்தனால் அப்படின்னு வரும் தென் ஈத்தேன் ஃபார்ம் என்னது CH3 இதில் ஒரு ஹச் எடுத்துகிட்டு OH போட்டோம் CH3னு வந்திருக்கணும் ஒரு ஹச் எடுத்துகிட்டு OH போட்டாச்சு இந்த குரூப் என்ன பேர் எத்தில் குரூப் OH குரூப் இருக்கனால எத்தில் ஆல்கஹால் IUPAC நேம் எப்படி வரும் ஈத்தேன் எழுதிட்டு இந்த ஈ எடுத்துட்டு என்ன பண்ணும் ஓயல் போடும் அப்போ என்ன வரும் எத்தனால் அப்படின்னு வரும் தென் புரோப்பேன் புரோப்பேன் ஃபார்ம் என்னது CH3 CH2 CH3 இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட போகிறேன் CH3 CH2 CH2 OH இதனுடைய காமன் நேம் என்ன இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால என் போடுவோம் எத்தனை கார்பன் இருக்குது மூணு கார்பன் இருக்கா அந்த குரூப் என்னது ப்ரொப்பைல் OH குரூப் இருக்கனால என்னது ஆல்கஹால் அப்போ என்னோடய காமன் நேம் வந்து என் ப்ரொப்பைல் ஆல்கஹால் இதுக்கு IUPAC நேம் எப்படி வைக்கிறது அப்படின்னா OH குரூப் எந்த இடத்துல இருக்கோ ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்து OH குரூப் எந்த இடத்துல இருக்கோ அதை ஃபஸ்ட் பிளேஸாக வச்சுக்கணும் 1, 2, 3 இப்போ ஒன்றா இடத்துல நான் குரூப்ஸ் வந்துருக்கு OH குரூப்ஸ் வந்துருக்கு இல்லை நம்ம எப்படி நம்பர் போட்டு பார்த்தாலும் கூட OH எந்த பிளேஸ் வந்துடும் 1, 2, 3 போட்டால் தேர்ட் பிளேஸ் வந்துடும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் எது ஸ்மாலர் பொசிஷனோ அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ என்ன வரும் ஒன்றாவது இடத்துல என்ன குரூப் சேர்ந்துருக்கு OH குரூப் சேர்ந்துருக்கு எத்தனை கார்பன் இருக்குது மூணு கார்பன் இருக்குது அப்போ என்ன ப்ரொப்பேன் இ எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் ஓயல் ப்ரொப்பனால் எந்த இடத்துல சேர்ந்துருக்கு ஒன்றா இடத்துல அப்போ 1 ப்ரொப்பனால்னு போடலாம் அல்லது ப்ரொப்பனில் இ எடுத்துருங்க ப்ரொப்பன் 1 ஆல் இது மாதிரி வரும் சரி இங்கே ஹச் எடுக்கிறப்பல இங்கே ஹச் எடுப்போம் CH3 CH
சிஹெச்த்ரீ, அந்த ஹச்சுக்கு பல ஓஹச் போட்டாச்சு. ஒரு கார்பனோட ரெண்டு மெத்தில் குரூப் தான் என்ன சொல்லணும், ஐசோன்னு சொல்லணும். இப்போ ஐசோ மூணு கார்பன் இருக்கனால ப்ரொப்பைல், ஓஹச் குரூப் இருக்கனால ஆல்கஹால். ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கஹால் நேமிங் 1, 2, 3 ஐஏபிஎஸ் நேமிங் வந்து மூணு கார்பன் இருக்குது. மூணில் எந்த பிளேஸில் ஓஹச் குரூப் சேர்ந்துருக்கு, செகண்ட் பிளேஸில் சேர்ந்துருக்கு. ப்ரொப்பேன் எழுதிட்டு இ எடுத்துருவோம். எந்த பிளேஸில் ஓஹச் குரூப் சேர்ந்துருக்கு, செகண்ட் பிளேஸில் சேர்ந்துருக்கனால ப்ரொப்பன் டூ ஆல் அப்படி சொல்லலாம். இல்லை டூ முன்னாடி கொண்டு வந்து டூ ப்ரொப்பன் ஆல் அப்படி சொல்லலாம். தென் பியூட்டேன் சிஎஸ்த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎஸ் இது வந்து என் பியூட்டேன். ஐசோபியூட்டேன்கிற என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு கார்பனோட ரெண்டு மெத்தில் குரூப் வந்து ஐசோன்னு சொல்லியிருக்கோம். 1, 2, 3 தென் ஃபோர்த்து கார்பன் வந்து நான் வந்து சிஎஸ்த்ரீ வந்துடும். இது என் பியூட்டேன், இது வந்து ஐசோபியூட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிறோம் என் பியூட்டேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ ஓஹெச். இதில் ஒரு ஹச் எடுத்துகிறது போட்டோம், ஓஹெச் குரூப் போட்டோம். என்ன ரூல் சொன்னோம், ஓஹெச் குரூப் எந்த இடத்துல இருக்கோ அதை ஃபஸ்ட் கார்பனாக வச்சுருக்கேன்னு சொன்னோம். ஸ்ட்ரைட் செயினாக இருக்கும்போது, ஒரு நீண்ட சங்கிலி தொடராக இருக்கும்போது ஓஹெச் குரூப் இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன வச்சுக்கணும், ஃபஸ்ட் கார்பனாக வச்சுக்கணும். இப்போ 1 எத்தனை கார்பன் இருக்குது, 4 கார்பன் இருக்குது. இப்போ பியூட்டேன் இ எடுத்துருவோம், ஒன்றா இடத்துல ஓஹெச் குரூப் இருக்கனால பியூட்டன் 1 ஆல் அல்லது 1 பியூட்டன் ஆல். அடுத்து 1, 2, 3, 4 இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஹச் எடுத்துருவோம். சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அது போல் அது போட்டோம், ஓஹெச் குரூப் போட்டோம். வந்து பழைய கிளாஸில் இந்த அல்கைல் குரூப்புக்கு நேமிங் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் என் அப்படின்னு சொல்லணும். ஒரு கார்பனோட ரெண்டு மெத்தில் குரூப் இருந்தால் ஐசோன்னு சொல்லணும். இந்த சிஹெச் ஓஹெச் சிஹெச்சோட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் என்ன சொல்லணும், செகண்டரி அப்படின்னு சொல்லணும். சி ஓஹெச் இருந்தால் அதோட மூணு குரூப் இருந்தால் டெர்ஷரின்னு சொல்லணும். அதை அடுத்து பார்ப்போம். இப்போ இது என்ன, அது செகண்டரி. செகண்டரி எத்தனை கார்பன் இருக்கு, 1, 2, 3, 4 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல். இப்போ செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் தமிழில் ஈரிணைய. ஏன் ஈரிணையன்னு சொல்கிறோம், ஓஹெச் குரூப் இந்த கார்பனோட சேர்ந்துருக்கு. இந்த கார்பன் பாருங்கள், இங்கே ஒரு குரூப் இங்கே ஒரு குரூப், இந்த ரெண்டு குரூப்போட மெத்தில் எத்தில் இந்த ரெண்டு குரூப்போட சேர்ந்துருக்கனால ஈரிணைய. 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல். ஓஹெச் குரூப் இருக்கனால ஆல்கஹால். ஈரிணைய பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஐசோபியூட்டேன் எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் ஹச் எடுத்துகிறப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ இங்கே சிஹெச் த்ரீ இருந்துச்சு, இங்கே ஹச் எடுத்தது போட்டாச்சு, ஓஹெச் போட்டாச்சு. இப்போ ஒரு கார்பனோட ரெண்டு மெத்தில் குரூப் இருந்தால் என்ன வரும், ஐசோன்னு வரும். ஸோ ஐசோ காமன் நேம்க்கு எல்லா கார்பனையும் என்னும் செயினில் சைட் செயினில் இருந்தாலும் அது என்னன்னு 1, 2, 3, 4 இப்போ 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல் ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஐயே பேசின எப்படி இருக்கிறது, 1, 2, 3 ஃபஸ்ட் கார்பனில் ஓஹெச் குரூப் சேர்ந்துருக்கு, செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் சேர்ந்துருக்கு. இப்போ ரிவர்ஸில் நேம் பண்ணுங்கள், 1, 2, 3 செகண்ட் பிளஸில் மெத்தில் குரூப்பும் தேர்ட் பிளேஸில் வந்து ஓஹெச் குரூப் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் குரூப் ரெண்டு பக்கம் நம்பரிங் பார்க்கும்போது ஒரு தடவை ஒரு சைடில் என்ன வருது, ஃபஸ்ட் பிளேஸ் வருது, அடுத்த பிளேஸில் பார்க்கும்போது தேர்டு வருது. நம்ம எதை எடுத்துக்கணும், ஃபங்க்ஷன் குரூப் வந்து மினிமம் பொசிஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ எதை எடுத்துக்கணும், 1 எடுத்துக்கணும். இது மெயின் செயின், மூணு கார்பன் இருக்குது. அப்போ ப்ரொப்பன் 1 ஆல் மூணு கார்பன் இருக்கனால ப்ரொப்பன், ஒன்றா இடத்துல ஓஹெச் குரூப் இருக்கிறதுனால ப்ரொப்பன் 1 ஆல் அல்லது 1 ப்ரொப்பனால்னு போட்டுக்கலாம். மெத்திலுக்கு இப்போ எங்கே சேர்ந்துருக்கு, செகண்ட் பிளேஸில் சேர்ந்துருக்கனால 2 மெத்தில் அப்போ என்னுடைய நேமிங் வந்து 2 மெத்தில் 1 ப்ரொப்பனால் நெக்ஸ்ட்டு இந்த ஹச் எடுத்துகிறப்போம் சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஹெச். இந்த ஹச் எடுத்துகிட்டு இந்த ஹச் எடுத்துகிட்டு ஓஹெச் போட்டுருக்கோம்.
என்ன குரூப் இருக்கு? சிஓஹெச் குரூப் இருக்கு. சிஓஹெச் குரூப் இருந்து அதோட மூணு குரூப் சேர்ந்தா என்ன சொல்லணும்? அது வந்து டெர்ஷியரி அப்படின்னு சொல்லணும். டி சுருக்கமாக வந்து டீன்னு சொல்லுவோம். எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3, 4. நாலு கார்பன் இருக்கனால பியூட்டை. ஓஹெச் குரூப் இருக்குன்னா ஆல்கஹால். இப்போ டெர்ஷரி பியூட்டை ஆல்கஹால் தமிழில் மூவினைய பியூட்டை ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு ஐஇபிஎஸ் நேம் பார்க்கணும். எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3. மூணு கார்பன் இருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்? ப்ரொப்பேன். இ எடுத்துரும், அப்போ என்ன வரும்? ப்ரொப்பன். ஓஹெச் குரூப் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3 செகண்ட் பிளேஸில் ஓஹெச் குரூப் இருக்கு. ப்ரொப்பன் 2-ஆல். அதே செகண்ட் பிளேஸ் என்ன குரூப் இருக்குது? மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ 2-மெத்தில் ப்ரொப்பன் 2-ஆல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கார்பனை சுற்றி நாலுமே கார்பனாக இருக்குது அப்படின்னு தான் என்ன சொல்லணும்? நியோ அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த நியோ பென்டேன். 1, 2, 3, 4, 5 இந்த கார்பனை சுற்றி நாலுமே கார்பன் குரூப் இருக்கிறதுனால நான் சொல்லணும் நியோ பென்டேன். இதில் ஒரு ஹச் எடுத்துருவோம். அப்போ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ CH2OH. இதை என்ன சொல்லணும்? நியோ பென்டைல் ஆல்கஹால். நியோ பென்டைனில் ஒரு ஹச் எடுத்துருக்காங்க. நியோ பென்டைல் ஆல்கஹால். இது கையை பேசணும் எப்படி இருக்கிறது? இந்த ஸ்ட்ரைட் செயின் பாருங்கள். மூணு கார்பன் இருக்கும். 1, 2, 3 மூணு கார்பன் தானே வரும். ப்ரொப்பன் அதில் ஓஹெச் குரூப் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் பிளேஸ்லேயே வந்துருச்சு. 1, 2, 3 அப்போ நான் ப்ரொப்பன் 1-ஆல். ப்ரொப்பன் 1-ஆல் போட்டோம். ப்ரொப்பன் 1-ஆல். அடுத்தது மெத்தில் குரூப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்குது. எத்தனை மெத்தில் குரூப் இருக்குது? 2 மெத்தில் குரூப் இருக்குது. 2 மெத்தில் குரூப்புமே செகண்ட் பிளேஸில் இருக்கனால 2 டைமெத்தில். இப்போ ஸ்டேட் சின்ன வரும்போது என்ன? மூணு காரணங்களும் ப்ரொப்பன் 1-ஆல். ரெண்டு இடத்துல 2 மெத்தில் குரூப் இருக்கலாம். 2 டைமெத்தில் 1 ப்ரொப்பனால் அல்லது 2 டைமெத்தில் ப்ரொப்பன் 1-ஆல் அப்படின்னு வரும். இது ப்ரொப்பனால். ஓஹெச் குரூப் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறனா 1 ப்ரொப்பனால். செகண்ட் பிளேஸில் 2 மெத்தில் குரூப் இருக்கிறதுனால 2 டைமெத்தில் ப்ரொப்பன் 1-ஆல். அப்போ நம்ம நேமிங்கில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, எது பேரண்ட் செயினோ அது பின்னாடி வரும். இல்லை எந்தெந்த குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கோ, எது பிரதியிடப்பட்டிருக்கிறதோ அந்த தொகுதி வந்து முன்னாடி வரும். அதனால் 2 டைமெத்தில் 1 ப்ரொப்பனால். தேங்க்யூ.